ஓம் நேர முத்திசிர சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவ சோதரி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். மீன ராசி மற்றும் மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி தசாபுத்திகள் வரும் காலங்களில் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ப்ளஸ் பரிகாரங்கள். மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி யாரும் வரார்னு பார்த்தோன்னா பரம எதிரியான சுக்கர பகவான் வருவார். இவர் தான் ஆயுள் ஸ்தானாதிபதி. உங்கள் மூணாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி, ப்ளஸ் எட்டாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஆயுள் ஸ்தானாதிபதியும் அவர் தான், முயற்சி ஸ்தானாதிபதியும் அவர் தான். சரி, இந்த இடத்துல வந்து மீன ராசியில் வந்து அன்பர்களுக்கு வந்து சுக்கரபகவான் யோகத்தை செய்வாரான் பாருங்க. கண்டிப்பாக ஒரு துளி அளவு கூட யோகத்தை செய்ய மாட்டார். இந்த இடத்துல வந்து சுக்கர தசை சுக்கர புத்தி வரும் காலங்களில் வந்து நீங்கள் எல்லாம் வந்து ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குமே தவிர ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து குடத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா மூணாம் இடம் சம்மந்தப்பட்டது காமம், எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டது வந்து காலதேவனுக்கு எட்டு துலாம் ராசி, அதுவும் வந்து உடலுறவு குறிக்கிற ஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ இந்த எட்டு சம்மந்தப்பட்ட காமம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து தூண்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் உங்கள் ராசி லக்கணம் வந்து குருவின் லக்கணம், குருவின் ராசி. உங்களுக்கு வந்து சிந்தனை பூதா ஆன்மீகத்தை நோக்கி இருக்கும், உடம்பு பூதா உங்களுக்கு வந்து காமம் என்னத்தை நோக்கி இருந்தால் ஏன்டா இது, அதாவது இதையும் பண்ண முடியாமல் இதையும் செய்ய முடியாமல் அப்படியே படுற வேதனை இருக்க நரக வேதனையாக இருக்கும். இந்த அமைப்பில் வந்து யாருக்கும் வரக்கூடாதுன்னு பார்த்தா கண்டிப்பாக சுக்கரதசை வந்தாலே கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் சரி வயசுக்கு ஏற்ற மாதிரி காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்கள் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அது கிடைக்குமானா கிடைக்காது அதான் பிரச்சனை. கிடைச்சா பிரச்சனை இல்லை, எந்த விஷயமும் கிடைச்சிட்டா வந்து அதில் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஆனால் கிடைக்கவும் விடாமல் உங்களுக்கு வந்து வாழவும் முடியாது விடாமல் சாகவும் விடாமல் இருக்குன்னு சொல்லுவாங்களா. இந்த அமைப்பு வந்து மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கரதசை வர காலங்களில் வந்து இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். மீன ராசியில் இந்த சுக்கரதசை நடக்கிற அன்பில் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த இந்த நிலவரம் தெரியும் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிறது. இது வந்து சுக்கர பகவானின் திருவிளையாடல்னு வச்சுருங்களா, எட்டாம் அதிபதி திருவிளையாடல். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையே நாங்கள் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது, அடித்து சொல்லலாம். எல்லா எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு கிரகம் வந்து எந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் வருகிறதோ அந்த விஷயத்தை வந்து அது கண்டிப்பாக செய்தே தீரும். அது கடவுளாக இருந்தாலும் அவருக்கு அந்த விஷயத்தை கொடுத்துட்டு தான் அந்த கிரகங்கள் வந்து அது அந்த திசையை கடக்குமே தவிர மற்றபடி இல்லாமல் கடக்கவே கிடக்காது. அப்போது இந்த சுக்கர பகவான் தசாபதி வரும் காலங்களில் வந்து ஒன்று உங்களுக்கு சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கும், அல்லது விபத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை உருவாக்கும். உங்களுக்கு தசா உங்கள் ராசி லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறார், சிறப்பாக இருக்கிறார். குரு பகவான் வந்து ரொம்ப அருமையாக உச்சத்தில் இருக்கிறார், நல்லா சிறப்பாக லக்னத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா உங்களுக்கு வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து இவர் எப்படியாவது கெடுக்கணும் அப்படிங்கிற லெவலில் தான் இவர் செயல்படுவாரே தவிர, ஆனால் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம் கெட்டு போகிற சூழ்நிலை உருவாகாது. ஆனால் அடிக்கடி சூசைட் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துட்டு போகும். அது மாதிரி நிகழ்ச்சி தான் உங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும். சுற்றி நடக்கிறதே அப்படி தான் நடக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த உலகமே வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு எதிரியாக பார்க்குற சூழ்நிலை தான் உருவாகிறமே தான் அந்த தசாபத்தியில் இருக்குமே தவிர சுக்கரதசை வந்துட்டு ஆகா ஓஹோ கொட்டி கொடுக்கும், கொட்டிலாம் கொடுக்கவே கொடுக்காது. நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள், மீனராசி அன்பர்களுக்கு வந்து சுக்கரதசை சுக்கரபுத்தி வரும் காலங்களில் வந்து, ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி, அஷ்டமாதிபதி தசாபுத்திகள் வரும் காலங்களில் வந்து குடும்பத்தில் வந்து வண்டி வாகனம் வகையில் வந்து நிறைய விரயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சுத்தமாக சொல்ல சுருக்கமாக சொல்லணுச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த வீடு வந்து அந்த சுக்கரபுத்தி வரும் காலங்களில் வந்து டாக் பண்ண நீங்கள் அடகு வைக்கிற சூழ்நிலை உருவாகும். சரி, அடகு வைக்கல அப்படின்னா அடகு வைக்க இல்லைனாச்சுன்னா உங்களுக்கு வீடே இருக்காது, வாடகை வீட்டில் இருக்கிற சூழ்நிலை உருவாகும். சரி, வாடகை வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம்னாச்சுன்னா வீட்லேயும் ஒரே வீடு நிரந்தரமாக இருக்க முடியாது, வீடு விட்டு மாறிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை உருவாகும். 20 வருஷமும் சட்டிப்பானம் தூக்கிட்டு வீடு விடா ஆயிரமே தான் இருக்கும். இந்த வீடு வேண்டாம் அந்த வீட்டுக்கு போவோம், அந்த வீடு வேண்டாம். சரி, வீடு இருக்குது அந்த வீடு டாக்குமெண்ட்ல இருக்கும், திருப்ப முடியாத அளவுக்கு நெருக்கலில் இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணி இதுலேருந்து வெளியே வரலாம், இந்த அஷ்டமாதிபதி தசாபதி காலங்களில் வந்து நம்ம எப்படி வெளியே வரலாம்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா, கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும் நண்பர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும். அந்த பலன் பரிகாரம் மிக சிறப்பாக இருக்கும். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி அந்த தெய்வத்தை வந்து அழகுபடுத்தி அலங்காரமாக படுத்தி நீங்கள் கும்பிட்டீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். சரி, அப்படி முடியலை அப்படின்னாச்சுன்னா இப்போ சில கோயில் எல்லா கோயிலேருந்து அலங்காரம் பண்ணுறவங்க டைம் வைக்கிறாங்களா, வெளியில் வந்தாலும் சில கோயில் அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த கோயில் எப்பப்போ அலங்காரம் பண்ணுறாங்க, சந்தனகாப்பெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறாங்கன்னு பார்த்து அந்த கோயிலை பார்த்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தொந்தரவு இருக்காது, கஷ்டங்கள் வராது. சுக்கர பகவானால் வருகிற அந்த காமம் எண்ணங்கள் ப்ளஸ் கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக ஒதுங்கும். அப்போது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வண்டி வாகனங்களை வந்து நீங்கள் அடிக்கடி மாத்திர சூழ்நிலை உருவாகும். சரி, வண்டி வாகனங்களை மாத்திர சூழ்நிலை உருவாகுது என்ன பண்ணலாங்கன்னா, வண்டி பெயரில் நீங்கள் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டு வச்சே ஆகணும். இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் வச்சே ஆகணும், உங்கள் பெயர்லையும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சே ஆகணும். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் போட்டு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும்.
எப்போவுமே வந்து நீங்கள் வந்து உங்கள் இளைய உங்கள் சகோதர சகோதரி அத்தை உறவுகள் சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து சண்டை சச்சரவு போடுற அமைப்பில் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திடுங்க, கட்டுக்குள் வச்சுக்கிடுங்க, அவங்ககிட்ட கோபத்தை காமிக்காதீங்க. சுக்கர தசை சுக்கர புத்தி வரும் காலங்களில் வந்து இது வந்து உங்கள் சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லாம் ஆண்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா சுக்கர தசை வந்த உடனே வந்து குடும்பத்தில் டைவர்ஸ் பண்ணிடலாமா தான் தோணும். ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம சம்சாரம் சரியில்லை எனக்கு என் சொல்ல கேட்க மாட்டேங்கிறா நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு ஓடும். பெண்களுக்கும் அந்த எண்ணங்களை ஓடும், அது ஓடாமல் இருக்க உங்களுக்கு அந்த எண்ணம் ஓடும். ஆனால் நீங்கள் வந்து கௌரவத்தை நினச்சி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆண்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்க அவ்வளோதான், ரெண்டுக்குள்ள வித்தியாசமே தான். சரி, நீங்கள் வந்து அடிக்கடி வந்து போய் உங்களுடைய உடம்புல வந்து புல் செக்கப் மாஸ்டர் செக்கப் பண்ணிடுங்க. சுக்கர தசை சுக்கர புத்தி வரும் காலங்களில் வந்து உங்கள் உடம்புல வந்து கண்டிப்பாக சுகர் சம்மந்தப்பட்ட கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடியெழுத்தில் பிரச்சனை, மர்ம உறுப்பில் பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். சுக்கர தசை சுக்கர புத்தி உள்ளே வந்தாலே உங்களுக்கு சுகர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து எல்லாமே உள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போய் நீங்கள் வந்து செக்அப் பண்ணிக்கிட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர் வந்து யோகத்தை செய்வார். ஏன்னா எட்டாம் இடங்கிறது வந்து ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்து மருத்துவமனைக்கு நீங்கள் போய் ஆகுங்கிற சூழ்நிலை உருவாகும். அப்போ நீங்களே அட்வான்ஸாக போய் நீங்கள் போய் சுகர் சுகர் இருக்கா இல்லை ஓகே கிட்னி சம்மந்தப்பட்ட நார்மலாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. அது கிரகங்களாக வந்து உங்களை அடித்து இழுத்துட்டு போச்சுன்னா அது வந்து பெரிய பிரச்சனை கொண்டு போகும். நீங்களே வாண்டடாக போய் சரண்டர் ஆகி எட்டாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரும்போது நீங்களே போய் எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க என் உடம்பை செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 2000 ரூபாயும் செலவு பண்ணிங்கன்னா அந்த திசை வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கழிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த சுக்கர தசை வந்து வந்து உங்கள் இந்த சுக்கர அஷ்டமாதிபதியின் தசை வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை செய்யணும் அப்படின்னா முடிஞ்சால் உங்கள் காசு நிறையா இருந்தால் உங்கள் சகோதர சகோதரி அல்லது அத்தை உறவுகளுக்கு யாருக்கா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு நீங்கள் கட்டிட்டு வாங்க. 6 மாதத்துக்கு 200, 6 மாதத்துக்கு 300, இல்லை மாதம் 500, இப்படி ஏதோ ஒன்று தகுதி தான் போட்டு நீங்கள் கட்டி வந்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்ட இடங்களில் இந்த தோஷம் வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தியாக யோகத்தை மட்டுமே செய்யும். அதுவும் இல்லாமல் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் இந்த சுக்கரை புத்தி சுக்கர தசை வருங்காலங்களில் வந்து வண்டி யாருக்கும் வாங்கி கொடுக்க ஜாமீன் போடாதுங்க. வீடு வீட்டு லோன் கட்டுறதுக்கு ஜாமீன் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. எல்லோருக்கும் முத்தாரம்மன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.